அக்கா அக்கா, என்ன சுமதி, எங்க கிளம்பிட்ட? நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துடுறேன். என்கேஜ்மெண்ட்லாம் நடக்க போது கொஞ்சம் அழகா இருக்கணும்ல. ஓஹோ, சரி சுமதி, போயிட்டு சீக்கிரம் வந்துடு. என்னது, வெளியே கிளம்புறியா? என்ன சுமதி, விளையாடுறியா? உனக்கு நிச்சயம் ஆக போகுது. இப்ப வெளியில சுத்திட்டு இருக்க கூடாது சுமதி. அது மட்டும் இல்லாம அந்த பையன் வந்து ஒன்னு எதா பண்ணிட்டானா? வீட்டுல கெண்ணு கூட இல்ல. இல்ல, இதுக்கு எதுக்கு மாமாலாம், நானே பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடுவேன். சுமதி, உன் விளையாட்டுத்தனத்தை இதுல காட்டாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இவங்களுக்கு எப்ப பாரு இதே வேலை. சுமதி சுமதி, நில்றி, சொல்றது கேளு. சொல் பேச்சு கேட்காம கிளம்புற, பார்த்து போயிட்டு வா. போனோடனே கால் பண்ண. போன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, உள்ள போய் அட்டன் பண்ணிக்கலாம். பார்பி பார்பி, சுமதிக்கு ஃபோன் பண்ண. சுமதி போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை. நான் ஃபோன் பண்ணிட்டேன், அவள் எடுக்கவே இல்லை. என்னன்னு தெரியல. என்னது, அவள் ஃபோன் எடுக்கலையா? போன உடனே அவளை ஃபோன் பண்ண சொன்னேன். ஏன் தான் இந்த சுமதி இப்படி இருக்காளோ? தனியாக வெளியே வர்றதுல என்ன ஒரு சுகம். சுமதி வெளியே போக சொன்னது நிச்சயதார்த்தம் எதுவுமா வெளியே போய் இதாக ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டில் என்ன பதில் சொல்றது? இந்த சுமதிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. எப்போ கிண்ணு வண்டியப்பா, சுமதி பார்லர் போறன்னு வெளில போனா, போய் ரெண்டு மணி நேரம் ஆகுது, இன்னும் ஃபோன் கூட பண்ணலப்பா. என்னது, சுமதி வெளில போய் ரெண்டு மணி நேரம் ஆகுதா? பார்பி, இனி சுமதிக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணங்க, ரிங் போகுது, எடுக்கவே மாட்டா. சரி, நான் போய் ப